அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டு உருளைக்கிழங்க வச்சு சுவையான ஸ்நாக்ஸ் செய்யப்படும் எப்படி செய்யணும்னு பார்க்கணும். உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறங்க. வேறொரு பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்துக்கிறங்க. ஒரு 3-4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ உருளைக்கிழங்கோட மசாலா பொருள் சில சேர்த்துக்கிறலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளக்ஸ் 1 ஸ்பூன், காஞ்சி மிளகாய் லேசாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிறணும். அதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிறங்க. உப்பு மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறங்க. இதில் மசாலா பொடி, கறி மசாலா அல்லது கரம் மசாலா எதுவாக இருந்தாலும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. கஸ்தூரி மேத்தியை 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வே தனியாக இருக்கட்டும். ப்ரெட்டை ஓரங்களில் கட் பண்ணிக்கிறங்க. இந்த ப்ரெட்டை வளர்த்துக்கிறலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக நசிச்சு விட்டுக்கிறங்க. ப்ரெட்டை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கிறலாம். காஞ்ச மிக்ஸ் ஜாரில் ப்ரெட்டை போட்டு மிக்ஸில் நுணுக்கிக்கிடலாம். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் செய்து காட்டுறது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. ஓரங்களில் மைதா தண்ணி சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. இது போல் ரெடி பண்ணி அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ப்ரெட்டில் மசாலா வச்சு இது போல் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி மைதா கலவையில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். மைதா ரெடி பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. மைதா கலவையில் டிப் பண்ண கையோட நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் அந்த கையை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ப்ரெட் எல்லாம் கையிலே ஒட்டிட்டு வந்துடும். அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு பரட்டிக்கிறங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எண்ணெய் நல்லா சூடானதும் குறைந்த தீயில் வச்சு பொரிச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும்.
பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக ரெடி ஆச்சு. நீங்களும் இது போல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.